ஃப்ரைடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். அட்ரஸ்ன்ற ஒரு புது நிகழ்ச்சியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கை, இந்த சினிமாவில் நான் போட்ட எதிர்நீச்சல்கள், என்னுடைய குடும்பம், என்னோடய பிள்ளைகள் எல்லாரை பற்றியும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பார்ன் அண்ட் ப்ரோட்டப்பில் நெய்வேலி. ஃபாதர் மதர் எல்லாமே அங்கே நெய்வேலி. என்னோடய ஸ்கூலிங் வரைக்கும் அங்கே தான் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய காலேஜெல்லாம் திருச்சி செயின்ட் ஜோசப்பில் பண்ணேன். ஒரு டென்த்துலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைரக்டர் ஆக போகிறேன்லாம் தெரியாது, பட் கலை சார்ந்த ஒரு ஆர்வம் எனக்குள்ளே ஜாஸ்தி இருந்துச்சு. என்னோடய நெய்வேலியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தனிமையான, ஜனத்தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு க்ரீனி டவுன். அது அந்த பசுமை அங்கே நான் ரசிக்க ஆரம்பித்தது தான். ரொம்ப சைக்கிள் எடுத்துகிட்டு தனியாக யூஸ் டு ட்ராவல் லாட். அங்கே ஒரு மைனிங் ஏரியா இருக்குது, அந்த மண்மேடு, அங்கே ஏறிடுவேன், அங்கே போய் உட்காந்துருவேன். ஸோ ஒரு தனிமை விரும்பி இது இந்த துறைன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சினிமா, ஏன்னா நெய்வேலிக்கு வந்து சினிமான்றது அப்பாற்பட்ட ஒரு இடம். அது ஒரு தனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏரியா. அது அப்போ பெரிய சேனல்ஸோட ஒரு ஆக்கிரமிப்போ எதுவுமே கிடையாது. ஒரு DD1 கூட அங்கே வராது. அப்படி ஒரு இடத்துக்குள்ளே அங்கே இருந்தது அமராவதின்னு ஒரு தியேட்டர். அந்த தியேட்டரில் தான் எவ்ரி ஃப்ரைடே பழைய படமாக போடுவாங்க. ஐ யூஸ் டு கோ அண்ட் சி ஆல் த ஓல்டு ஃபிலிம்ஸ். ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஒழிய இதை நோக்கின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ காலேஜுக்குள்ளே போனோன்னு தான் நான் சில ட்ராமாஸு இதெல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஸ்டேஜ் செட்லாம் பண்ணி பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணுறப்போ அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நல்லா டைரக்ட் பண்ணுறேன்னு. அந்த வேர்டே அப்போ தான் நான் கேட்குறேன், ஓ என்னடா, இல்லை நல்லா நாடகம் போடுற அப்படின்றத தாண்டி டைரக்ட் பண்ணுறேன், டைரக்ட் பண்ணுறேன்னா எல்லாரையும் வச்சு அழகாக பண்ணுறியடா, நீ ஏன் டைரக்டர் ஆகக்கூடாதுன்றப்போ தான் தென் ஓ இது டெக்னிக்கலாக இப்படி ஒரு நேம் இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். 3 இயர்ஸ் அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கே 3 இயர்ஸ் ஆச்சு. கேமராவை பார்க்கணுன்னு வெறியோடு தெரிஞ்சிருக்கேன், எங்கேயா பார்த்துட மாட்டேமான்னு. 1994 அது இடையில் பார்த்தீங்கன்னா அப்பா உடம்பு சரியாமாயி நான் திருமணம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் நான் கிளாப் அசிஸ்டண்டாகவே ஜாயின் பண்ணேன். அதில் கூட எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு வாய்ப்புலாம் கிடைக்கல. அதில் பார்த்திங்கன்னா நம்ம நாச்சின்னு ஒரு படம், அதில் நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு டூப்பாக தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. சரி, எப்படியாவது இந்த கேமராவை பார்க்கலான்ட்டு உள்ளார போயிட்டேன். அவ்வளோதான், ஏதோ ஒரு சோர்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் அந்த ஒரு பேஷன், அந்த சினிமா மேலே நான் வச்சிருந்த பேஷன் தான் இன்றைக்கி வந்து இந்த ஹைட்ஸுக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னொன்று டிசிப்ளின் உள்ளார. என்னோடய லைஃப் வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஸ்பிரிச்சுவலாக எனக்கு நடந்த ஒரு பெரிய மாற்றங்கள் என் லைஃப்பில். வென் ஐ கேம் இன் டு கிரைஸ்ட், ஜீசஸை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னோடய லைஃப் வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ அதுலேருந்து என்னோடய ஃபிலிம்ஸும் அதே மாதிரி தான், ஒரு 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 மாரல் எத்திக்ஸோடு இருக்கணும் தான் என்னோடய மைனா திரைப்படம். அதுலேருந்து தான் நான் வந்து ஐ வாஸ் வெரி மச் க்ளோசர் டு கிரைஸ்ட். அதுலேருந்து நான் ஆடியன்ஸுக்கு வந்து எந்த விதத்துலேயும் ஒரு ஒரு ஆபாசம் காட்டியோ, ஒரு ரட்டை வசனம் பேசியோ, ஒரு கமர்ஷியலாக ஏமாற்றி அப்படிலாம் ஒரு மணி மேக்கிங்கிற சிந்தனையெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ அந்த ஒரு என்னோடய ஃபிலிம் அதை பேசணும். அது மைனா இன்ன வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி கும்கி ஃபேமிலியோடு போய் எல்லோரும் பார்த்து ரசித்து ஒரு பெரிய நடிகரோட படத்தை விட வசூல் சாதனைகள்லாம் ஏற்படுத்திய படம் அது. ஸோ கயலும் அதை சார்ந்து தான் இருக்கும். என் திரைப்படங்கள் வன்முறையை தூண்டக்கூடாது. வெளியில் வந்து தினசரிகள்லேயும் டிவியிலையும் நீங்கள் டெய்லி பார்க்குற எல்லா இஷ்யூஸையும் திரும்ப திரும்ப என் சினிமாக்குள்ளே நான் காட்டக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். 2.5 மணி நேரம் என் திரைப்படம் ஒரு அழகியலோடு ஒரு வந்துட்டு வேறொரு உலகத்துக்குள்ளே எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோடு வெளியில் போகணுன்னு ஆசைப்படுவேன் நான். ஸோ அது கடவுள் கிருபையில் அதை நான் செஞ்சிகிட்ருக்கேன். ஸ்டில் த ஜேர்னி வில் கண்டினியூ ஷுவர்லி. எனக்கு வந்து நான் தான் சொல்கிறேன், நான் நிறைய ஹார்ட்ஷிப்ஸை கிராஸ் பண்ணியிருக்கேன். செல்ஃப் மேடு, நான் ரொம்ப செல்ஃப் மேடு. சிறு சிறு உதவிகள் நிறைய நண்பர்கள் செஞ்சுருக்காங்க, பட் நான் ரொம்ப டிபெண்ட்டாக போய் நிற்க மாட்டேன். நான் என்னோடய பெரிய டிபெண்ட்டாக ஐ வாஸ் வித் காட், அவ்வளோதான். நிறைய இருந்தாங்க, எனக்கு ஒக்கி பண்ண டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அவ்வளோ ஹார்ட்ஷிப்பில் இருக்கிறப்ப வந்து நடிகர் கரண், அவர் வந்து நான் ரொம்ப டிரைவிங் உட்லாண்ட்ஸில் ரொம்ப
ரொம்ப இதாக சொன்னேன் நான், ஒரு கேமராவும் ஃபிலிமும் கொடுங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு யூனிட் கூட வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒன்றும் அவர் இப்படியே பார்த்தார், எப்படி ஜி சீரியல் பண்ணுறதுக்கே ஒரு நாளைக்கு 75-80,000, இல்லை எனக்கு வெறும் கேமரா பேட்டாவுக்கு மட்டும் காசு கொடுங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் கொக்கி. அந்த கொக்கி படம் அப்படி தான் எடுத்தேன், வெறும் கேமரா மட்டும் இருக்கும் என் கையில் வந்து, ஒரு அன்னைக்கு செலவுக்கு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அப்படி பண்ண படம் தான் அதுதான் எனக்கு வந்து பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ரா ஃபில்ம் மேக்கிங் பண்ண முடியும், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சயின்ஸில் அப்போ வந்து ஃபிலிம் தான், ஸ்டாக் தான், அவைலபிள் லைட்டை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரீட்ஸில் இறங்கி நான் பாட்டு ரொம்ப கேண்டிடாக யாருக்கும் தெரியாமல் சீன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு இருந்தது அந்த டீம், கரண், அப்புறம் அதில் இருந்த ஃபைனான்சியர்ஸ் ரெண்டு பேர் ரொம்ப நல்ல டைப், அவங்க அந்த சேது, அப்புறம் வந்து வினீத் கோகியா, தீரஜ் கேரனு, அவங்கெல்லாம் ரொம்ப சக்திகுமார், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம். ஸோ அதுலேருந்து ஒருத்தர் தான் சேது தான் மைனாவில் வந்து அந்த போலீஸ் காப்பாக நடிச்சிருப்பார், அவரும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எனக்கு மைனாவில். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாமே ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி லைஃப்பில் வந்துட்டு போவாங்க. ஸோ தேர் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் யாருக்கும் அட்வைஸெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா எவ்ரி ஒன் ஆர் கம்மிங் வித் இயர் ஓன் பொட்டான்ஷியலிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு சுய தெம்போடு தான் உள்ளார் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ வந்திருக்கிற நிறைய இயக்குனர்கள் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் பிளாசமிங் தாட்ஸோடு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. என்னென்னா தொடர்ந்து எல்லா திரைப்படங்களையும் அந்த சுயம், அவங்களுடைய சுயம் எப்படி முதல் படத்தில் ஆட்சி செஞ்சிச்சோ அதே மாதிரி எல்லா திரைப்படத்துலேயும் அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது முதல் படம் ஹிட்டு அப்படின்னோடனே ஒரு பெரிய ரிலாக்ஸிங் மைண்டுக்கு வந்துடாங்க, திரும்ப திரும்ப எனக்கு வந்து கயல் தான் முதல் படம், அப்படி தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் நான். ஸோ அதுதான் ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ அப்டேஷனில் இருக்கீங்க எல்லாருமே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபில்மேக்கராக என்ன தான் என்ன காடு மலை ஏறி இறங்கி போயிட்டு வந்தாலும், பயணங்கள் நிறைய செய்துக்கிட்டு இருந்தாலும், என்னோடய சிந்தனை பூரா என்னோடய குடும்பத்து மேலே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய மனைவி புனிதா, என்னோடய மகன் வந்து சஞ்சய், மகள் ஷைனி, எல்லாமே வந்து கடவுளோட கிருபையால் கிடைத்த ஒரு உறவுகள். இல்லை, என் மனைவி வந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு கிரியேட்டராக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு வந்து எக்கனாமிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், பட் சினிமாவில் வந்து அதை எதிர்பார்க்க முடியாது. ஒன்றாந்தேதியான சம்பளம் கிடச்சிடாது, ஒரு கால்குலேட்டடாக நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை ஒரு பட்ஜெட் போட்டுலாம் ரன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகிடும். என்ன இருந்தாலும் வந்து நம்ம க்ரியேட்டர்ஸு நம்ம வந்து ஒரு நல்ல சீன் கிடச்சா கூட அன்றைக்கி பூரா சாப்பிடாமல் கூட சுற்றிட்டு இருந்துருவோம், பட் அவங்க அப்படி இருக்க முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு சூழல்லையும் வந்து என்னை எல்லா விதத்துலையும் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்து புரிஞ்சிக்கிட்டு எனக்கு நினைவு தெரிந்த எல்லா காலங்களையும் நினச்சி பார்க்குறப்ப எந்த இடத்துலையும் முகம் கோணாமல் ஒவ்வொரு முறையும் நிறைய தோல்விகளை சந்தித்தவன் நான். ஸோ அந்த சமயங்கள்லாம் எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இன்றைக்கி இந்த ஹைட்ஸுக்கு இருக்கிறானோ இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா அவங்களோட ப்ரேயர்ஸ் எனக்கு ஜாஸ்தி, எனக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களையும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாமே. அவங்க சொல்கிற மாதிரி நானும் இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். ஏன்னா எங்களுக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால எந்த கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ இதுவோ எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் தான். அப்படி நிறைய எனக்கு வந்து நான் ரொம்ப பயந்த சுவாபம் தான், ஆனால் நிறைய எனக்கு என்கரேஜ் பண்ணி நிறைய அவங்க சப்போர்ட் எனக்கு, அதனால தான் என்ன சொல்கிறது, அவங்கள்ட்ட எல்லா விஷயமும் பிடிக்கும். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக தான் இருப்பாங்க, கோபம் இருக்குது ஆனாலும் ரொம்ப சாஃப்ட், எங்ககிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. வேலை டைமில் அப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும். இஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் வீட்டில் செம்ம ஜாலியாக இருப்பாங்க, வெளியே எல்லாருமே அவங்களை சீரியஸாக நினைப்பாங்க, வீட்டிலலாம் செம்ம ஜாலியாக இருப்பாங்க. யோர் லைஃப் யோர் பாத்துன்ற மாதிரி விட்டுட்டாங்க. நான் எனக்கு என்னன்றதை நான் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நிறையா இருக்குது, மெயினாக சொல்லணும்னா இட்ஸ் லைக் சுறுசுறுப்பாக இருக்கிற விஷயங்கள், டைமிங்கு சீக்கிரமாக, எத்தனை மணிக்கு நைட்டு வந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு ஷூட்டிங் போயிடுவாங்க, ப்ரே பண்ணிட்டு குளிச்சு ப்ரே பண்ணிட்டு அந்த டிசிப்ளின் இருக்கும் எப்பயுமே கற்றுக்கிறது தான், அதுதான் மெயினாக. நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன்,
ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுனா எனக்கு அப்பா தான். சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. அவங்க நிறையா நாள் வந்து ஷூட்டிங்கில் தான் இருப்பாங்க, ஆனால் எங்களுக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண. ரெண்டு பேருமே என்னோடய கடவுள் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு கிஃப்டை தாண்டி எனக்கு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க தான் இந்த ரெண்டு பேருமே என்னோடய. ஏன்னா டு பி ஃப்ராங்க்கு, என்ன தான் நம்ம வந்து நம்ம ப்ரொஃபஷனுக்காக உழைச்சாலும் ஒரு பக்கம் சிந்தித்தால் பிள்ளைகளுக்காக நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய நான் க்ராஸ் பண்ணிட்டேன் என்னோடய லைஃப்பில், வந்து நிறைய பேர்டன்ஸ் நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இவங்க ஏஜில் நான் வந்து நிறைய க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காமலாம் போயிருக்கு. பட் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ இந்த பிள்ளைகளுக்கு வந்து நினச்ச நேரத்தில் எல்லாமே கிடைக்கணும். இதுதான் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறது. ஸோ கர்த்தர்கிருபையில் அந்த ரெண்டு பேருமே தே ஆர் பிளஸ்டு சேர், ரெண்டு பேருமே எங்களுக்கு அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ நான் சின்ன சின்னதாக அப்படியே ஆரம்பித்தேன். மைனாவுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு பிளஸ்ஸிங் தான் சொல்லணும். அப்படி ஒரு இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்கள் போனோம், காஷ்மீர் போனோம். அதே மாதிரி ஆஃப்டர் கும்கி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மே மாதம் வி வென்ட் டு இஸ்ரேல். இது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங். எஜிப்ட் போனோம், இஸ்ரேல், வி வென்ட் டு ஜெருசலேம். அதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீம். அதாவது எந்த அளவுக்கு ட்ரீம்னா அன்னைக்கு கையில் ஒரு 10 ரூபா கூட இருக்காது. ஆனால் என்னோடய ஃபெய்த்து, நான் கடவுள்கிட்ட இருந்த அந்த ஒரு பயம், இதை அன்னைக்கு நான் வந்து இதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் நான் ஃபேமிலியோட உங்களோட பர்த் பிளேஸ்க்கு வருவேன். கிறிஸ்தவத்தில் அது வந்து ஒரு புண்ணியஸ்தலம்லாம் கிடையாது, பட் நமக்கு ஒரு ஒரு தாய் வீடு மாதிரி ஒரு அனுபவம் தானே. அந்த இடத்துல அவர் கர்த்தர் நடந்த இடங்களை எல்லாம் குடும்பத்தோடு போய் பார்க்கணும்னு. ஸோ அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. சென்ற வருடம் நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு ஆல் பிளேசஸ், ஆல் பெத்லஹேம், எல்லா இடமும் சுற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஆஃப்டர் இப்போ கையில் கூட 25th அப்புறம் என்னன்னு தெரில, பட் ஒரு அவுட்டிங் இருக்குது. ஃப்ரைடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலியமாக என்னுடைய நான் கடந்து வந்த பாதைகள், என்னுடைய இந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த திரைப்படம், என்னோடய குடும்பம், என்னோடய பிள்ளைகள் எல்லாரை பற்றியும் நான் உங்ககிட்ட, என் கூட பிறந்த உறவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதை பொறுமையாக இருந்து எல்லோரும் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வரும் 2015 ஒரு சிறந்த ஆண்டாக இருக்க இப்போவே முன்கூட்டியே நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.